மாண்புமிகு உறுப்பினர் ஏஆர் ஈஸ்வரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2 நாட்களுக்கு முன்பு தீரன் சின்னமலையினுடைய பிறந்த நாள் வந்தது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர்களும் நேரடியாக கிண்டியில் இருக்கிற சிலைக்கு வந்து மரியாதை செலுத்தினார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தபோதும் இப்போது முதலமைச்சராக இருக்கும்போதும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் தீரன் சின்னமலைக்கு மரியாதை செலுத்தி கொண்டிருக்கிறார். கொங்கு மண்டலத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா காலத்தில் கூட அறிவாலயத்திலே படம் வைத்து நன்றி தெரிவித்தார் என்பதையும் நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். காவல்துறை என்பது தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய புகழை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அதற்கு மெருகேற்றிக் கொண்டிருக்கின்றார். சட்டம் ஒழுங்கு என்று சொல்லுவது தவறுகளே நடக்காததல்ல. உலகத்திலே எந்த ஒரு நாட்டிலும் குற்றங்களே நடக்காத நாடு கிடையாது, அப்படி ஒரு பட்டியலே கிடையாது. குற்றங்கள் நடந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுத்தோமா, அதுதான் சட்டம் ஒழுங்கு. நான் இந்த அவையிலே 2 ஆண்டுகளாக பார்க்கின்றேன், எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த அவையிலே எதிர்கட்சியிலே கேள்வி கேட்கும் பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன நடவடிக்கைகள் எடுத்தேன் என்று சொல்லுகிறாரே ஒழிய இதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லவில்லை. அதுதான் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவது. குற்றங்களை நடக்காமல் செய்ய முடியாது. அதே போல இந்த அவையிலேயே காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசுகிறோம். காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும் பொழுது கொஞ்சம் அதிகாரி எமோஷன் ஆகி கொஞ்சம் ஏதோ ஆயிட்டா உடனே அது குற்றம் சாட்டப்படுகிறார்கள், மனித உரிமை மீறல். பிறகு இந்த அவையிலே என்ன பேசுகிறோம், அந்த காவல்துறை அதிகாரி மீது கடுமையான நடவடிக்கை எடுங்கள் என்று. இப்படி பல்வேறு சங்கடத்திற்கு உள்ளாவது காவல்துறை. அதனால் காவல்துறை அதனுடைய சிறப்பை சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஒரு சில தவறுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த தவறுகளை தடுக்கும் விதமாக உதவி ஆய்வாளரிலிருந்து உயர் அதிகாரிகள் வரை ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுடைய சொத்து, அவர்களுடைய குடும்பத்தின் சொத்து அத்தனையும் ஒவ்வொரு ஆண்டும் காண்பிக்க வேண்டும், பதிவு செய்ய வேண்டும். அப்படி ஒரு விஷயம் வந்தால் தவறுகள் குறைப்பதற்காக நாம் இந்த நடவடிக்கைகள் எடுப்பது வசதியாக இருக்கும். அதே போல ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் வரவேற்பறை, ஆனால் எல்லா காவல் நிலையங்களிலும் முடியாது. ஒரு மாவட்டத்திற்கு 10 காவல் நிலையங்களாவது வரவேற்பறை வைத்து வருபவர்களுக்கு ஒரு பயம் இல்லாமல், காவல்துறையின் மீது மரியாதை இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது. அப்போ அதை போக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை அல்லாத வரவேற்பறையிலே அதிகாரிகளை வைத்து காவல்துறையிலே அல்லாதவர்களாக இருக்க வேண்டும், பணி இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அப்படி மற்ற அலுவலகங்கள் போல ஒரு வரவேற்பை செய்தோம் என்று சொன்னால் இன்னும் குற்றங்கள் பதிவு செய்வதற்கு வசதியாக இருக்கும். அதே போல குறிப்பாக விவசாயிகளுக்கான அந்த மரியாதை, விவசாயிகள் யதார்த்தமாக இருக்கிறார்கள். இப்போ கூட 15 நாட்களுக்கு முன்பு அங்கே ஓமலூர் பக்கம் லட்சுவாயனூர் என்ற ஊரிலே ஒரு விவசாயி, இந்த கடைசி விவசாயி படத்திலே வந்தது போல அதிகாரிகள் கேட்கிறார்கள், மருந்து வைத்தேன் என்று சொல்லுகிறார். மயில் இறந்து விட்டது, மருந்து வைத்தேன் என்று அவர் சொன்னது தன்னுடைய தோட்டத்திற்கு ஃபெர்டிலைசர் வச்சேன்னு சொல்றார், உரம். அதைத்தான் அவர் சொல்றார், அதை சாப்பிட்டு மயில் இறந்துருச்சு, அவரை கைது செய்கிறார்கள். அதனால் விவசாயிகளை பொறுத்தவரை தயவுசெய்து அந்த மரியாதை குறைவில்லாமல் நடத்துகின்ற அந்த பணியை செய்தால் நன்றாக இருக்கும். அதே போல தவறான வார்த்தைகள், இதெல்லாம் யதார்த்தம், நம்ம மறைக்கலாம், ஆனால் காவல்துறையிலே சில அதிகாரிகள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். அதன் மூலமே காவல்துறை அலுவலகத்திற்கு வருகிறவர்கள் பயந்து போகிறார்கள். அதனால் சிசிடிவி வைப்பதன் மூலமாக இந்த தவறுகளை சரி செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி இதுவெல்லாம் ஒரு மன அழுத்தத்தினுடைய காரணம். நீங்கள் குற்றப்பிரிவு காவலர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ நாமக்கல் நகரத்தில் எடுத்துகிட்டீங்கன்னா வளர்ந்துகிட்டு இருக்கு, இன்னொரு காவல் நிலையம் அங்கே வேணும்.
அதே மாதிரி நாமக்கல் மாவட்டத்தில் கொக்கராயன்பேட்டைன்னு ஒரு கிராமம் இருக்குது, அனைத்து மதத்தவரும் வாழ்கிறார்கள், அங்கே எல்லா சாதியினரும் வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு காவல்துறை அலுவலகம் வேண்டும் என்று அந்த கோரிக்கை இருக்கிறது. பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்கள் அரசுக்கு நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் விவசாயிகள்லாம் வந்து அச்சுறுத்தப்படுகிறார்கள் அல்லது அவர்கள் மீது வழக்கு போடப்படுகிறதுங்கிற மாதிரி எல்லா விவசாயம் செய்ததை போல் அது அந்த தொழிலில் இருக்கிறது, அது தவறு. அது மட்டும் குறிப்பிட்ட விவசாயிகள் எங்கேயாவது அப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்கனால் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சரை சந்திக்கிற உங்களுக்கு வாய்ப்பு உண்டு, அங்கே இருக்கிற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பை சந்திக்கிற உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி குறிப்பிட்டவர்கள் மீது புகார் கொடுத்தால் அவங்க மீது நாடு அரசு கட்டாய நடவடிக்கை எடுக்கும். இன்னொன்று, இந்த எஃப்ஐஆர் போடுறதை பற்றி சொன்னீங்க, இந்த அரசு பொறுத்தளவிற்கு இந்த அரசு பொறுப்பேற்றவுடனேயே காவல்துறையும் வருகிற புகார்தாரும் நண்பராக தான் அங்கே ட்ரீட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று உடனே எஃப்ஐஆர்லாம் போடப்படுகிறது, அப்படி எங்காவது போடாமல் இருக்கும் என்று சொன்னால் அது உடனே நீங்கள் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தால் உடனே அது போடுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும். இதாக காவல் நிலையங்களை நாம் கேட்கின்றோம். அதாவது உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் சேந்தமங்கலம் கொல்லிமலை ரெண்டுக்கும் ஒரே ஆய்வாளர் தான் இருக்காங்க. அதே மாதிரி வேளாங்கண்ணம்பட்டி நல்லூர், அதுவும் நாமக்கல்லையே, ரெண்டு காவல் நிலையத்துக்கும் ஒரே ஆய்வாளர் தான் இருக்காங்க. ஆனால் புதிய காவல் நிலையங்களை கேட்கிறப்ப, ஆனால் இருக்கிற காவல் நிலையங்களுக்கே காவல் அலுவலர்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் இங்கே பதிவு செய்கிறேன். அதே போல் திருப்பூர், கரூர், ஈரோடு, பல்லடம், எங்கெடுத்தாலும் வட இந்திய தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அது மாதிரி இடங்களில் அந்த காவல்துறை அலுவலகம் காவலர்கள் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து பண்ணி அந்த பிரச்சனைகளை, நிறைய பிரச்சனைகள் வருது, அதை தீர்ப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். ஏன்னா பல்லடத்தில் மட்டும் மொத்தமாக மக்கள் தொகை தான் 400,000 பேர் இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காவல் நிலையம் வலுவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதே மாதிரி இணையவழி குற்றங்கள் இப்போ அதிகமாகிட்டே இருக்கு, அதிகமாக இணையவழி குற்றங்கள். இணையவழி குற்றங்கள் அதிகமாகும் போது தாலுக்காதோறும் ஒரு சைபர் கிரைம் வேணும். நானே அந்த இணையவழி குற்றத்தில் ஒரு 700,000 ரூபாய் விட்டுட்டேன், 700,000 ரூபா போயிடுச்சு, எங்கே போச்சுன்னே தெரியல, கண்டுபிடிக்க முடியல. சைபர் கிரைம்லேயும் நான் வழக்கு கொடுத்தேன், இப்போ இல்லை, ஒரு 3 வருஷம் இருக்கும், வழக்கு கொடுத்தா இதுவரை கண்டுபிடிக்க முடியல. அதனால் சைபர் கிரைம்ங்கிறது ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த டாஸ்மாகில் பாட்டில் மலைப்பகுதிகளில் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது. கோவை மாவட்டத்திலே அதை முதல் முறையாக மாவட்டம் போல செயல்படுத்தியிருக்காங்க. ஆனால் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பாட்டிலில் வந்து கியூஆர் கோடு போடுறாங்க, அந்த கடையில் கொண்டு வந்து கொடுத்தா தான் பணம் 10 ரூபா திருப்பி தருவாங்கிறாங்க. அப்போ வந்து குடித்தவங்களே கொடுத்தா தான் உண்டு, யாராவது பாட்டில் கண்டெடுத்தாங்கன்னா அவங்க உடனே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எந்த ஒரு டாஸ்மாக் கடையில் அந்த பாட்டிலை கொளுத்தாலும் கண்டிப்பாக அந்த 10 ரூபாயை திருப்பி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி காவலர்களுடைய மன அழுத்தம் தான் இதற்கான காரணம் என்று சொன்னேன். கைதிகளை அழைத்து செல்வதற்கு சில நேரங்களிலே 2 சக்கர வாகனங்களிலும் பேருந்துகளிலே கூட அழைத்து செல்கிறார்கள். அதையெல்லாம் தவிர்த்து கைதிகளை நீதிமன்றத்திற்கோ விசாரணைக்கோ அழைத்து சென்றால் அவர்களை 4 சக்கர வாகனத்திலே தான் அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தால் நன்றாக இருக்கும். அதே போல் ஆவடியில் ஒரு திருமண மண்டபம் இருக்குது, சிறப்பாக இருக்குது, சில மாவட்டங்களில் இருக்குது. ஆனால் கல்யாண மண்டபங்கள் இல்லாத மாவட்டங்களில் காவல்துறை நண்பர்களுக்காக திருமண மண்டபங்களை அமைக்க வேண்டும். அதே போல் 50 வயதுக்கு மேலான காவலர்களை ஒரு கடுமையான பணிகளுக்கு போடாமல் குறைத்தால் நன்றாக இருக்கும். 8 மணி நேர பணி என்பதும் வார விடுப்பு என்பதும் கண்டிப்பாக தேவை என்பதையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன். அதே மாதிரி பஸ்ஸில் அடையாள அட்டையை கொடுத்தால் அவங்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று நாம் பேசியிருக்கிறோம். ஆனால் வாரண்ட் அந்த அனுமதி சீட்டு கொண்டு வந்தால் தான் அலோவ் பண்ணுறாங்க. மொத்தம் 120,000 பேர் காவல்துறை அலுவலர் இருக்காங்க. அந்த 120,000 பேரில் 50,000 பேர் தான் பஸ்ஸு பயன்படுத்துவாங்க. அந்த 50,000 பேருக்கு எவ்வளவோ பேருக்கு இலவசமாக கொடுக்குறோம். காவல்துறை அதிகாரிகளுக்கு அவங்க ஐடி கார்டை காமிச்சாங்கன்னு சொன்னால் அந்த 50,000 பேர் பயன்படுத்துறதுக்கு 50,000 கூட இருக்காது, குறைவாக தான் இருக்கும். அப்படி ஏன்னா எல்லாமே 2-வீலர் வச்சுருக்காங்க. அதனால் அந்த அடையாள அட்டையை காண்பித்தாலே ஒரு இலவசமாக பஸ் பயணத்தை கொடுக்க வேண்டும். அதே மாதிரி பெண் காவலர்களை பொறுத்தவரை காவல் நிலையத்தில் ஒரு தனி கழிப்பறை வேண்டும். எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கு தனி கழிப்பறை இருக்கிறது, அங்கே வேணும். அதே போல் பாதுகாப்பு பணிக்கு அல்லது வேறு பணிகளுக்கு அவர்கள் செல்லும் பொழுது அந்த டாய்லெட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ஏதாவது செய்யணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். அதே போல் சீருடையில் அந்த பெண் காவலர்கள் சொல்கிறது கொஞ்சம் எங்களுக்கு சிரமம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஏதாவது அதை போட விரும்பாதவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன்
கொடுக்க முடியுமா என்று யோசிக்க வேண்டும். மருத்துவ காப்பீட்டில் நீங்கள் எல்லா நோய்களும் கவர் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அதனால் மருத்துவ காப்பீட்டில் எல்லா நோய்களும் கவர் ஆகல. அமைச்சக பணிகளில் காவலர்களுக்கு இளநிலை உதவியாளர்களுக்கு உள்ள இணையான ஒரு ஊதியம் வழங்கினால் சிறப்பாக இருக்கும். அதனால் இறுதி அறிக்கைங்கிறது அவங்க அரசு வழக்கறிஞர்களை நம்பி இருக்கிறார்கள். அதனால் அவங்களுக்கு தான் பயிற்சி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். உயர்நீதிமன்றத்துக்கு உள்ளே போகிறாங்கன்னு சொன்னால் வழக்கறிஞர்களுக்கு இருக்கிற மாதிரி பாஸ் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கு அவங்க சிரமப்படுறாங்க. சிறையில் சிறையில் பார்த்தோம்னு சொன்னால் கைதிகளை பார்க்கறதுக்கு உறவினர்கள் வர்றாங்க, வழக்கறிஞர்கள் வர்றாங்க, என்ன பேசுகிறாங்களே தெரியல. நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஒரே சத்தமாக இருக்குது. சேஃப்டி இருக்க வேண்டியதான், ஆனால் ஒரே சத்தமாக இருக்குது. வழக்கறிஞர்கள் கூட அந்த கைதி என்ன சொல்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ அதுக்காக வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவும் அதே நேரத்தில் அவங்களுக்கு ஃபோன் கொடுத்தோம், இன்டர் காப் மூலமாக இப்படி எதில் விரும்புகிறாங்களோ அந்த வகையில் உறவினர்கள் வந்து சிறையில் வந்து தங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய கைதிகளை சந்திப்பதற்கு வசதிகள் செய்து கொடுத்துருக்கு. இப்போ அந்த இறைச்சல் சத்தம் எதுவும் கிடையாது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடு பேசலாம். அதோடு இல்லாமல் காணொலி காட்சி மூலமாக அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோட பேசுகிறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்திருக்கோம். தீயணைப்பு துறையை பொறுத்தவரை நேற்றைய தினம் சென்னை பாரிஸ் கார்னரிலே பாரி முனையிலே அந்த மீட்பு பணிக்காக பில்டிங் வந்து ஒரு நாலு மாடி கட்டணம் இடிந்து விழுந்து விட்டது என்று பார்த்தோம். உடனடியாக நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் நம்முடைய நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களும் மேயர் அவர்களும் கமிஷனர் அவர்களும் அந்த இடத்துக்கு சென்று மீட்பு நடவடிக்கைகளை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். முதலமைச்சருடைய உத்தரவின்படி அனைவரையும் நான் அந்த நேரத்திலே பாராட்ட கிளம்பப்படியான அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். 1988 அங்கே வந்து கோவிந்தப்பநாயக்கன் ஸ்ட்ரீட்டில், பேக்கர் ஸ்ட்ரீட்டில், தேவராஜபுரம் ஸ்ட்ரீட்டில் எல்லாத்துலேயுமே பில்டிங் பண்ணவன் நான் இடித்து கட்டினவன். ஏன்னா அங்கே வந்து ஸ்பேஸ் கிடையாது, இடையில பில்டிங் ஒட்டி ஒட்டி தான் இருக்கும். அதனால் வந்து இனிமேல் நடக்கும்போது பில்டிங் இடிக்கிறாங்க மாற்றி கட்டுறாங்கன்னு சொன்னால் தீயணைப்பு துறையில் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஈவன் சீரியஸாக நேரத்தில் யாராவது ஒரு ஆள் அங்கே நிறுத்த முடியுமா அப்படின்னு கூட பார்க்கலாம். பெண்களுடைய திருமண வேலை பற்றி நான் பேசியிருக்கிறேன். நான் பேசிய பின்னால் ஒரு சிலர் நேரத்தில் சொன்னார்கள், 18 வயதில் பெண்கள் ஓட்டு போட தகுதி பெற்றுறாங்க, எம்எல்ஏ உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, எம்பி தேர்ந்தெடுக்கிறாங்க, முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறாங்க, பிரதமரை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஆனால் ஏன் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கூடாது என்று கேட்டார்கள். நான் கேட்பதெல்லாம் எங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க, பிரதமரை தேர்ந்தெடுக்கிறாங்க, அப்புறமா சரியில்லைன்னு சொன்னால் 5 வருஷம் கழித்து மாற்றிடலாம். கணவனை தேர்ந்தெடுத்துட்டு அப்புறமா மாற்ற முடியுமா? அதனால் கண்டிப்பாக 18 வயசு இருக்கிற பெண்களுடைய வயதை 21 வயதாக இந்த அவையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசுவதும் அமைச்சர்கள் பேசுவதும் முன்னணி தலைவர்கள் கட்சி தலைவர்கள் பேசுவதும் ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுவதில்லை. எதிர்க்கட்சி தலைவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், ஒரு குறிப்பிட்ட கட்சிகளுடைய உறுப்பினர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், திடீரென்று நாங்கள் பேசுவது வருவதில்லை. அதனால் பேரவை தொலைத்தலைவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே அந்த தொலைக்காட்சி எதுவென்று சொல்லுகிறேன், நீங்கள் நடவடிக்கை எடுத்து அந்த தொலைக்காட்சியிலே நாங்கள் பேசுவதை வருவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்கிறது அதிகாரிகளுக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வை காண வேண்டும். அதே போல 2003 அப்பாயின்மெண்ட்ல ஒரே நாளில் அப்பாயின்மெண்ட்ல 12 மகளிர் காவலருக்கு அந்த பழைய ஓய்வு திட்டம் கொடுத்துருக்காங்க, 25 ஆண்களுக்கு கொடுக்கப்படலை. அதனால் அந்த 25 பேர்த்துக்கு பெண்களுக்கு கொடுத்து வருத்தப்படுறாங்க, பெண்களுக்கு கொடுத்துருக்க எங்களுக்கு கொடுக்கலன்னு. அதை முதலமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, ஒவ்வொரு தீயணைப்பு நிலையத்திலும் கண்டிப்பாக வேண்டும். திருச்செங்கோடு தீயணைப்பு நிலையம் எடுத்துக்கொண்டால், சுற்றி பரமத்தி வேலூர் வரைக்கும் கபடர் மலையெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் சேர்ந்து திருச்செங்கோடு தீயணைப்பு நிலையம் தான் பார்க்குறாங்க. சக QRV வந்து கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி திருச்செங்கோடு தீயணைப்பு நிலையத்துக்கு அங்கே இருக்கிற வேலை பார்க்குறவங்க வேற எங்கெங்கேயும் இருக்காங்க, ஏரியா அதிகமாக இருக்கிறதுனால டக்குன்னு வர முடியறதில்லை. குவார்டர்ஸ் கட்டுறதுக்கு அங்கே இடம் இருக்குது, பல்வேறு கட்டங்களை கலந்து இப்போ ஃபைனான்ஸுக்கு வந்துருச்சு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஃபைனான்ஸ் அப்ரூவலை வாங்கி அந்த திருச்செங்கோடு தீயணைப்பு நிலையத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு அந்த விடுதி குவார்டர்ஸை கட்டி தருவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு, இந்த நேரத்திலே வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் மாண்புமிகு பேரவை துணைத்தலைவர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.